வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர்சயின்ஸுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். ஸோ பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டிஸ்ட்ரிக்டில் நடந்த பியூர் சயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மறக்காத இந்த கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு போடுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் நடக்கலனா இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது முதல்ல நம்ம தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம், அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்துலாம். ஏன்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. முதல் திருப்புதல் பொதுத் தேர்வு 2023. ஸோ ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் இது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் இது, சரிங்களா? ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. மெயினாக நம்ம வந்து இதில் 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும், வந்துடும். மிச்சருக்கூடிய 7 மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, அதில் இருந்தால் 1 மார்க் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிறுகாம்பு என்றால் என்ன, பீட் என்பது யாது, சுவாச வேர்கள் பற்றி எடுத்துக்காட்டுடன் சிறுகுறிப்பு தருக, ஏதேனும் 2 பேபேசி குடும்ப பருப்பு வகை தாவரங்களின் தாவர பெயர்களை எழுதுக, உருப்பெருக்கம் என்றால் என்ன, நீரின் பண்புகள் ஏதேனும் 3 எழுதுக, இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றையின் படமுறைந்து பாகம் குறிப்பிடு, திட்டமிடப்பட்ட செல் இறப்பு என்றால் என்ன, குறிப்பு தருக. அடுத்து பார்த்திங்கன்னா பூஞ்சை வேரிகளின் முக்கியத்துவத்தை எழுதுக, பாசிகளின் 11 வகுப்புகளை வரிசைப்படுத்துக, சிஞ்சினிசிஸ் மகரந்தம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, இருசர் பெயரிடும் முறை என்றால் என்ன, மியாசிஸ் 1 5 நிலைகளை குறிப்பிடு, கட்டையின் மையப்பகுதி அடர்ந்த நிறத்துடன் காணப்படுவது ஏன், இலைத்துளையின் அமைப்பினை படமறைந்து பாகம் குறித்திடு, ஒளி சேர்க்கையின் ஒட்டுமொத்த வினையின் சமன்பாட்டினை எழுதுக, சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச மதிப்பு 0 ஏன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 பிரிவு வகைப்பாட்டினை அட்டவணையுடன் ஒப்பிடுக, ஜிம்னோஸ்போம் ஆன்ஜியோஸ்போமுக்கு இடையே காணப்படும் வேறுபாடு பண்புகளை எழுதுக, விதையின் பணிகள் யாவை, டாட்டூராமட்டல் கலைச்சொற்கள் விளக்கத்தினை விவரிக்கவும், தாவர செல்லின் அமைப்பை படமுறைந்து பாகம் குறிப்பிடவும், டிஎன்ஏவின் அமைப்பு மற்றும் அதன் சிறப்பியல்புகளை படத்துடன் வெறி, இருவித்திலை தாவரத்தின்றிற்கும் உருவித்திலை தாவரத்தின்றிற்கும் இடையே உள்ள உள்ளமைப்பை வேறுபாட்டினை எழுதுக. அடுத்ததில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்போம் இதில் பூச்சுண்ணும் உணவூட்டும் முறையினை விவரி, C3 மற்றும் C4 தாவரங்களின் வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக, கிளைகாலிசிஸ் முறையின் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் திருப்புதல் தேர்வு 2023. ஸோ இதுலேயும் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்தும் கேட்டிருக்காங்க, இன்டீரியர் கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1 மார்க் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஃபஸ்ட்டு வந்து பிரையோபைட்டுகளின் 3 வகுப்புகள் யாவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து புக் பேக்கில் பிரையோபைட்டோட இந்த கருவுறுதலுக்கு நீர் அவசியம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரையோபைட்லேருந்து பார்த்திங்கன்னா பிரையோபைட்டோட 3 வகுப்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு நோக்கின் வகைகளை கூறுக, G0 நிலை பற்றி குறிப்பு தருக, நொதியின் செயல் விளைவுகளை பாதிக்கும் காரணிகள் யாவை, புரோட்டோசைல உள் இடைவெளி என்றால் என்ன, 4 முக்கிய இள அடுக்கமைவு வகைகள் யாவை, பைரஸ் மோரஸ் கட்டையினை வேறுபடுத்துக, விதை உறக்கத்திற்கு காரணிகள் யாவை, சிவப்பு அலை எவ்வாறு உருவாகிறது. இதான் வந்து 2 மார்க்கு. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு மைக்ரோ பிளாஸ்மாவின் அமைப்பை படம் முறைந்து பாகம் புரி. மைக்ரோ பிளாஸ்மா டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மைக்ரோ பிளாஸ்மா டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் வகைப்பாட்டியல் மற்றும் குழு பரிமாண வகைப்பாட்டியல் வேறுபடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் கொஸ்டின் தான், இதை வந்து நல்லா படிக்கணும். வகைப்பாட்டியல் குழு பரிமாண வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் வந்து போரின் என்றால் என்ன, போரின்ங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்டீரியர் தான். 28வது கொஸ்டின்னு, ஒரு மர வியாபாரி காட்டிலிருந்து 2 மரத்துண்டுகளை கொண்டு வந்து அதற்கு ஆ என பெயரிட்டார், ஆ கட்டையின் வயது 50, ஆ கட்டையின் வயது 20 என கொண்டால் இதில் எந்த கட்டை நீடித்து உழைக்கும் ஏன். அடுத்து 29வது கொஸ்டின், ஸ்க்ளீரன்கைமா மற்றும் ட்ரக்கீடுகள் ஏன் இறந்த செல்லாக காணப்படுகிறது. 30வது கொஸ்டின், வினையூக்க அமினோ அமினோவாக்கம் என்றால் என்ன. 31, ஏடிபியின் மூலக்கூறு அமைப்பை படத்துடன் விளக்குக,
32 திட்டமிடப்பட்ட செல் இறப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. இந்த திட்டமிடப்பட்ட செல் இறப்பு வந்து எப்படி கேட்பாங்கன்னா பிசிடி, பிசிடிங்கிறது ப்ரோக்ராம் செல் டெத் அப்படின்னு வந்து கேட்கலாம். அடுத்து 33 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நிலை என்றால் என்ன, பேக்டின் மற்றும் டிப்டோட்டின் பற்றி எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷனோட டயக்ராம் கேட்கலாம். வாட் ஆர் த ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், கிவ் த எக்ஸாம்பிளிட். தமிழ் மீடியத்தில் தண்டின் உருமாற்றத்தை தக்க வரைபடம் வழியாக விவரிக்கவும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பி ஆப்ஷனில் ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ், ஸ்டீலின் வகைகளை படத்துடன் விவரிக்கவும். 35 ஆ வந்து பார்த்திங்கன்னா மூடுவிதை தாவரங்களின் இனக்குறுமாள பரிமாள வகைப்பாடு அட்டவணைப்படுத்துக. அடுத்து 35 பிங்கிறது வாட் இஸ் என்சைம், ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் என்சைம், நொதி என்றால் என்ன அதன் பண்புகளை எழுதுக. 36 வந்து பார்த்திங்கன்னா சுழலமைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன அதன் வகைகளை படத்துடன் விவரிக்கவும். அடுத்து புக் பேக் குவஸ்டினில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூழொட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் இன் பிளான்ஸ். அடுத்து 37 ஆற்றல் சா உள்ளடப்பு மற்றும் ஆற்றல் சாரா உள்ளடப்பை ஏற்படுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேசிவ் அப்சார்ப்ஷன், ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், இந்த 2 5 மார்க்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேல்வின் சைக்கிள், நமக்கு சைக்கிள் பொறுத்த வரைக்கும் 3 தான் இருக்குது, கிரப் சைக்கிள், கேல்வின் சைக்கிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்காலிசிஸ் சைக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா கேல்வின் சைக்கிளோட 3 ஸ்டேஜஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரப் சைக்கிள் அப்படின்னா சிட்ரிக் அமில சுழற்சி வரைபடம் வழியாக விவரிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து 5 ஹார்மோன்ஸ் தான் இருக்குது. அந்த 5 ஹார்மோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், ஏபிஏ. இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஜிப்ரலின் வந்து கேட்பாங்க. ஜிப்ரலினில் ஒரு 2 மார்க் இருக்கும் போல்ட்டிங், அந்த போல்ட்டிங் நல்லா படிச்சுக்கோங்க. போல்ட்டிங் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா முதல் திருப்புதல் பொது தேர்வு 2023. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்துக்கோங்க, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து இருக்கும், இன்டீரியரில் இருக்கும். என்னென்ன கொஸ்டின் வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் வந்து இன்டீரியல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம 2 மார்க் 3 மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் வரைக்கும் எழுதிடலாம். 6th வந்து கம்பல்சரியாக இருக்கும். கம்பல்சரி கொஸ்டினோடு சேர்த்து நம்ம எழுதும்போது 6 × 2 = 12. இதில் நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டீல் என்றால் என்ன, யூ ஸ்டீல் 2 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நியூக்ளியல் 2 மார்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் Chapter 3 வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம்பிரி, ட்ராண்ட் லெவல் பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி பாஸ்பாரிகரணம் என்றால் என்ன, வாட் இஸ் பாஸ்பார் ரிலேஷன், கிவ் த எக்ஸாம்பிள். 20 வந்து பார்த்தீங்கன்னா பண்பால் மலர் தாவரங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருங்க. கேப்னோஃபிலிக் பாக்டீரியா என்றால் என்ன, வாட் இஸ் மீன் அபவுட் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. 22 பைரஸ் மோரஸ் கட்டையினை வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைரஸ் மோரஸ் வுட். 33 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்து ஒரு கொஸ்டின் மேக் பண்ணி கேட்கலாம். செல் சுழற்சியின் அமைதி நிலையில் செல்லுக்குள் எவ்வித செயல்பாடும் நிகழ்வதில்லை என்று கருதலாம், உனது விடையினை நியாயப்படுத்துக. 24 வந்து சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச இயவு பூஜ்ஜியம் ஏன், இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நமக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27வது கொஸ்டின் கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. கதிர் மஞ்சரிக்கும் மடல் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. 26 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றிற்கு கலை சொற்கள் தெருக, ஒரு வளமற்ற மகரந்தங்கள், மகரந்தங்கள் ஒரு கட்டாக இணைந்த மகரந்தங்கள், அள்ளி இதனுடன் இணைந்து இருத்தல். 27 வந்து பார்த்தீங்கன்னா பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் 3 முக்கிய நிலைகளை எழுதுக. 28 மறைமுக செல்பகுப்பின் முக்கியத்துவத்தில் ஏதேனும் 3 எழுதுக. 29 கலப்புயிரி அப்படின்னா பயிர் சுழற்சி மற்றும் கலப்புயிர் முறைகள் உழவர்கள் ரெகியூம் வகை தாவரங்கள் பயிரிடுவது ஏன், ஸ்க்ளீரைடுகள் நார்களில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, தொடர்ந்து பகுப்படையும் திசு ஆக்கு திசுவாகும், பக்கத்திசுவின் செயல்பாட்டால் இதுடன் தொடர்புபடுத்துக, நொதிகளின் பயன்கள் 3 எழுதுக, ஒளி சுவாசத்தினால் ஏற்படும் இழப்பினை ஈடுகட்ட பொருட்கள் தகவமைப்பு நுட்பத்தினை பெற்றுள்ளது, இதன் பெயர் மற்றும் விளக்கத்தினை கூறுக. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் புகையிலை தேர்மல் வைரஸின் அமைப்பை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம்குள்ள வேறுபாடுகளை எழுதுக, இலை அடுக்கமைவின் வகைகளை விளக்குக, தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக, கிளைட்டோரியா டெர்னேஷியாவின் மலப்பண்புகளை எழுதுக, அப்படி இல்லைனா இருவித்திலை தாவரத்துண்டுக்கும் உருவித்திலை தாவரத்துண்டுக்கும் இடையே உள்ள உள்ளமைப்பு வேறுபாடுகளை எழுதுக. 37 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பேஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனையினை விளக்குக,
கிளைகாலசிஸின் படிநிலைகளை எழுதுக. 38 வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி மற்றும் ஒளிப்பாஸ்பாரிகரணம், சுழலா ஒளிப்பாஸ்பாரிகரணம் உள்ள வேறுபாடுகள் யாவை. நைட்ரஜன் சுழற்சியின் 5 நிலைகளை எழுதுக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த 5 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ரிஸ்டி கொஸ்டின் பார்க்கலாம். முதல் திருப்புதல் தேர்வு 2023 11ஆம் வகுப்பு தாவரவியல். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கே நமக்கு இன்டீரியர் தான். நோயுற்ற புகையிலை சாற்றிலிருந்து வைரஸ்களை படிகப்படுத்தியவர் டபிள்யூஎம் ஸ்டான்லி. அகரகர் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? ஜெரடியல்லா. தண்டு பசுமையான இலை போல் மாற்றடைந்துள்ள அமைப்பின் பெயர் பில்லோடுன்னு சொல்லுவோம். ஐப்பந்தேடிய மஞ்சரியிலிருந்து தோன்றும் பூட்டுக்கனி பூத்தல கோப்பைய பூத்தல கனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 மார்க்கெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 மார்க் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க, இன்டீரியர்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா பேஜ் வரையறு, பிரையோ பயிட்டுகளின் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்துக. தொற்று வேர்கள் குறிப்பு எழுதுக. ஹெர்பேரியம் என்றால் என்ன? G0 நிலை பற்றி குறிப்பு எழுதுக. ஸ்விட்டரைனி என்பது என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. சுவாசித்தலின் 4 படிநிலைகள் யாவை? ரிச்மண்ட் லாங் விளைவு வரையறு. அடுத்து நமக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளால் தாவரங்கள் ஏற்படும் நோய்களை குறிப்பிடுக. ஏதேனும் 3 டைனோபைசி வகுப்பில் உள்ள பூஞ்சைகளின் நிறமிகள் மற்றும் உணவு சேமிப்பை பற்றி குறிப்பிடுதுக. 27 வந்து பார்த்தீங்கன்னா மட்டநிலத்தண்டு குறிப்பிடுதுக. கிளைட்டோரியா டெர்னேஷியா மலர் வரைபடம் வரைந்து மலர் வாய்ப்பாட்டை எழுதுக. வசந்த கால கட்டை மற்றும் குளிர்கால கட்டைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? நீராவி போக்கு என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. நைட்ரேட் தன்மை மோதல் என்றால் என்ன? ஒளி சுவாசம் இருள் சுவாசம் இடையே உள்ள வேறுபாடுகள் 3 எழுதுக. கிரப் சுழற்சியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவில் கிராம் சாயமேற்றும் முறையின் படிநிலைகள் யாவை? மார்கான்ஷியாவின் வித்தாக தாவரத்தின் படம் அறிந்து விரிக்கவும். சுழல் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விரி. லில்லியேசி குடும்ப தாவரங்கள் ஸ்கோலனேசி குடும்ப தாவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய்? சிறப்புகை குரோமோசோம்களை படம் அறிந்து விரி. நொதியின் பண்புகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவர இலையின் அமைப்பை படம் அறிந்து பாகம் புரி. இலைத்துளை இயக்கத்தை விவரிக்கும் தரச சக்கரை இடமாற்ற கோட்பாட்டை விரி. கால்வின் சுழற்சியினை வரையறுக. குளுக்கோஸ் முடியும் மாற்று ஒளிப்பாதையின் பெயர் என்ன? அதில் நடைபெறும் வினைகளை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் திருப்புதல் தேர்வு 2023 11ஆம் வகுப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உயிரியலோட புதிர் என அழைக்கப்படுவது என்னதுன்னா வைரஸ்கள் தான். அதேமாதிரி ஆன்ஜியோஸ்பம் தாவரத்தின் ஒற்றைமுடிய குரோமோசோம் எண்ணிக்கை 14 எனில் அதன் கருவுன் திசை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 42 வரும். கீழ்கண்டற்றுள் பல்காய்ப்பு தாவரம் இது, மியூசா மாஞ்சிபிரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 மார்க்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இதில் 2 மார்க் 3 மார்க் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வித்துக்கள் கிளைமேடோ வித்துக்கள் வேறுபடுத்துக. ஏறுகுடிகள் என்றால் என்ன எடுத்துக்க எடுத்துருக்க. ரெசினியஸ் கம்யூனிசிஸ் தாவர பின்மலரின் மலர் சூத்திரத்தை எழுதுக. மைக்ரோ பிளாஸ்மா அமைப்பை படம் அறிந்து பாகம் குறி. பீரங்கி ஸ்கிளேரைடு என்றால் என்ன எடுத்துக்க எடுத்துருக. நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள் யாவை? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. தாவரவியலின்படி கட்டை என்பது என்ன? ரிச்மண்ட் லாங் விளைவு என்றால் என்ன? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன்களின் பொது பண்புகளை 3 எழுதுக. சுழல் ஒளி பாஸ்பாரிகரணம் சுழலா ஒளி பாஸ்பாரிகரணம் வேறுபடுத்துருக. பாசிகளின் பசுங்கணிகம் தரித்துவம் வாய்ந்ததை என கருதுகிறாயா? ஏன்? செல்சுவரின் பணிகளை எழுதுக. கீழ்கண்டவற்றில் கலைச்சொற்கள் விளக்கம் தருக. ஒரு வளமற்ற மகரந்தங்கள், மகரந்தங்கள் ஒரு கட்டாக இணைந்தவை, மகரந்தங்கள் அள்ளி இதழுடன் நாம் இணைந்திருக்கும், டைலசைடுகள் குறிப்பு வரைக. சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச ஈவு 0 ஏன்? மூப்படைதல் என்றால் என்ன? தாவர செல் அமைப்பை படமுறைந்து பாகம் குறி. ஸோ இதுதான் வந்து 3 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 உலக வகைப்பாட்டினை விவாதி. ஆன்ஜியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபடுத்துருக. தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் சதைக்கிணியின் வகைகளை விவரி. டிஎன்ஏவின் பண்பினை எழுதுக. இருவித்திலை தண்டிற்கும் ஒருவித்திலை தண்டிற்கும் இடையே உள்ளமைப்பு வேறுபாடுகளை எழுது. தண்டின் வாஸ்குலர் கேம்பத்திற்கு வெளியே காணப்படும் திசுக்களை விவரி. நீராவி போக்கின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. ஆன்ஜியோஸ்பம் பூச்சியின் உணவூட்டும் முறையினை பற்றி எழுதுக. சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. கால்வின் சுழற்சி ஓட்ட வரைபடம் வரைக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க்கெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் திருப்புதல் தேர்வு 2023. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க் மட்டும் இதில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கேப்னோஃபிலிக் பாக்டீரியங்கள் எனப்படுவ யாவை? கனியின் பணிகள் இரண்டினை கூறுக. ஹெர்பேரியம் வரையறு. நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு வேறுபடுத்துக. புரோட்டோசைல உள்ளிடைவெளி என்றால் என்ன?
பட்டை துளை என்றால் என்ன? என்பிகே உரம் பற்றி எழுதுக. சுவாச வீரியம் என்றால் என்ன? ரிச்மன் லாங் விளைவு என்றால் என்ன? த்ரீ மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோகேரியட் மற்றும் யூகேரியட் உயிரினங்களை வேறுபடுத்துக, பில்லோடு மற்றும் பில்லோக்ளோடு வேறுபடுத்துக, கிளை பரிமாணவியல் என்றால் என்ன, டோனோபிளாஸ்ட் என்றால் என்ன, நீரின் பண்புகளை எழுதுக, கட்டையின் முழுமையான பகுதி எப்போதும் கருமையாக இருப்பதற்கு காரணம் என்ன, அக்வா போரின் என்றால் என்ன, சுவாச நிறமிகள் என்றால் என்ன, மூப்படைதல் என்றால் என்ன. ஸோ இதுதான் த்ரீ மார்க்கு. ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போமோட பொருளாதார முக்கியத்துவத்தை பட்டியலிடுக, பல்வேறு வகையான சூழ் ஒட்டு முறையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, டிஎன்ஏ வரி குறியிடுதல் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவங்களை எழுதுக, ஒரு விதிலை தாவரத்தண்டிற்கும் இரு விதிலை தாவரத்தண்டிற்கும் உள்ள வேறுபாடு உள்ளமைப்புகளை வேறுபடுத்துக. 36 வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் உந்து செயல்பாட்டு கோட்பாட்டை விளக்குக, தாவரத்தில் காணப்படும் 5 பற்றாக்குறை அறிகுறியையும் அவை எந்த கனிமங்களோடு தொடர்புடையது என்பதையும் விளக்குக. 37 வந்து பார்த்தீங்கன்னா சி3 மற்றும் சி4 தாவரங்களுக்கு இடையே காணப்படும் வேறுபாட்டினை பட்டியலிடுக. இதிலே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும் காற்று சுவாசத்தலின் 3வது நிலையினை விளக்குக. 38 வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட செல் இறப்பு என்பதை விரிவாக விளக்குக. இதில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விதை உறக்கம் என்றால் என்ன, விதை உறக்கத்தை நீக்கும் வழிமுறைகளை எழுதுக. ஸோ லாஸ்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்கலாம். முதல் திருப்புதல் தேர்வு 2023 11ஆம் வகுப்பு. ஸோ 1 மார்க் வந்து பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு புக் பேக் தான். பின்வரும் நூற்றுள் வைரஸ்கள் பற்றி சரியான கூற்று இது, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலப்பசும் பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூற்று, டெல்டோபேட்டிகளில் கேமிட்டாக்ஸ் சந்ததியினை குறிப்பது. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, புக் பேக் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 மார்க் பார்த்துடலாம். ஹோமியோ மீரஸ் எட்டிரோ மீரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக, சைனோ பேச்சு வரையறு, பிளக்டோஸ்டீர் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக, ஏறுகொடிகள் எவ்வாறு தண்டி ஏறுகொடியிலிருந்து வேறுபடுகிறது, பூவடி செதிலுடைய பூக்காம்பு செதிலுடைய இருபால் மலர்கள் முழுமையான 5 அங்க மலர், தனித்த புள்ளிவட்டம் தனித்த அள்ளிவட்டம், மேல்மட்ட சூலகவை கொண்ட மலரின் பழு சூத்திரத்தினை எழுதுக, இருவித்திலை கோப்பை வடிவ பூத்திரத்தை கொண்ட தாவரங்கள் எவ்வாறு வகைப்படுத்துவாய், மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பை படமுறைந்து பாகம் புரி, சினாப்சிஸ் என்றால் என்ன, டிஎன்ஏவின் ஏதேனும் 2 பண்பினை எழுதுக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பயிர் சுழற்சி மற்றும் கலப்புயிர் முறையில் உழவர்கள் லெகிமகை தாவரங்களை பயிரிடுவது ஏன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்போம்க்கும் ஜிம்னோஸ்போம்க்கு இடையே காணப்படும் 2 பொது பண்புகளை எழுதுக, வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம் புரி, கூட்டுக்கணியினை திரள் கணியிலிருந்து வேறுபடுத்துக, கிளைட்டோரியா டெர்னீசியாவின் மலர்பண்புகளை விளக்குக, தாவர செல்லின் நுண்ணமைப்பை படமறிந்து பாகம் புரிக்கவும், செல்சுவரின் பணிகள் யாவை, தாவர செல்லிலும் விலங்கு செல்லிலும் சைட்டோகைனசிஸ் வேறுபடுத்துக, நைட்ரோஜினஸ் கரம் மற்றும் கனிம வேதியியல் பயன்படுத்தும் கரத்தை வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் அகாரிக்கஸோட வாழ்க்கை சுழற்சி ஒருவரை தருக, லில்லியசி குடும்ப தாவரங்களை சோலனேசி குடும்ப தாவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய், பிரையோபைட்டியலின் கருவிடுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா, உனது விடையினை நியாயப்படுத்துக, தாவர செல் மற்றும் விலங்கு செல்லுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை அட்டவணைப்படுத்துக, ஒரு நடுநரம்புக்கும் பல நரம்புக்கும் உள்ள இடையே உள்ள வேறுபாட்டை கூறுக, இதழமைவின் வகைகளை பற்றி வரி, தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கிணியின் வகைகளை வரி, கார்போஹைட்ரேட் வகைகளை அட்டவணைப்படுத்துக, மறைமுக செல் பகுப்பை நேர்முக செல் பகுப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய், நொதிகளின் செயல் வினைகளை பாதிக்கும் காரணிகள் யாவை. ஸோ கிட்டத்தட்ட 7 டிஸ்ட்ரிக்டில் நடந்த 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸுக்கான பாட்னி அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ மறக்காது இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் நடத்தலாம், இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வீடியோ இன்ப்ரூவ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காது நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், கிரியேட்டர் ஸ்பெஷல் லிங்க் இருக்குது. நன்றி.